வணக்கம். இந்திய பெருங்கடல் மீனவன் ஆழ்கடல்ல வலையில மாட்டினா ஒரு சில வித்தியாசமான மீன்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ வலையில வால் இல்லாத ஒரு வித்தியாசமான மீன் தாங்க மாட்டிருக்கு. இதை நம்ம மீனவர்கள் வந்து எப்படி காப்பாத்தி கடல்ல விடுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இந்த மீன் வந்து உயிரோட தான் இருக்கு, உயிரோட நம்ம வலையில வந்து மாட்டிருக்குது. இந்த மீனுக்கு ஆங்கிலத்துல சன் பீஸ் அப்படின்னு பேருங்க, தமிழ்ல வந்து சூரிய மீன். இந்த மீன் நல்லா உருண்டியா இருக்கிறதுனால இந்த பேர் வந்து வந்திருக்கலாம். குறிப்பா இந்த மீனை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீன் பார்க்க ரொம்ப வித்தியாசமாவும் அரிதாவும் இருக்கிறனால நம்ம மீனவர்கள் வந்து கடல்ல எப்படி காப்பாத்தி விடுறாங்கன்னு பாருங்க. இந்த மீன் வலையில நல்லாவே மாட்டிருக்குதுங்க, அதனால வலையை கிழிச்சு தான் இந்த மீனை வந்து காப்பாத்தி விட முடியும். அதனால இப்ப கத்திய வச்சு அந்த வலையை கிழிச்சு விடுவாங்க பாருங்க. தலைக்கு நேரம் கட்சி, தலைக்கு தான் தலைக்கு நேரம் கட்சி, தலைக்கு நேரம் கட்சி உடனும் மீன் இப்ப தண்ணிக்கு போறதா இருக்கும். இப்போ ஒரு படியா இந்த சூரிய மீனை நம்ம மீனவர்கள் வந்து காப்பாற்றி கடலில் விட்டுட்டாங்க. அடுத்து இன்னொரு வித்தியாசமான மீனுமே வலையில் வந்துருச்சுங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதாங்க அந்த வித்தியாசமான மீன். இந்த மீனோட உடம்பு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா விலாங்கு மீன் மாதிரி இருக்கு, ஆனால் வால் பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஒருவேளை இது தாவு விலாங்குன்னு நினைக்கிறாங்க. இந்த மீனோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் நம்ம போட்டில் வந்து ஏராளமான கேர மீன்கள் வந்து கிடைச்சிருந்துச்சிங்க. அந்த வீடியோ போய் தான் இது எவ்வளோ கேர மீன்கள் வந்து வந்திருக்குது பாருங்க. டியூனா மீன்கள் வகைகளே அதிகமாக விலைவாசி உடையது இந்த மீன்கள் தாங்க. இந்த மீன்களில் புரோட்டீனுமே ரொம்பவே அதிகம். கடல்ல சில சமயம் வலை வாங்கிட்டு இருக்கும் போது மழை பெய்யுங்க. அப்படி மழை பெஞ்சாலுமே நம்ம அந்த வலையை வந்து இழுக்க தான் செய்யணும். ஏன்னா நம்ம மழை பெய்யுது அப்படின்னு வலை இழுக்க மாட்டோம். அப்படின்னா வலையில மாட்டின மீன்கள் எல்லாமே சேதம் அடைஞ்சிரும். ஒரு சில சமயம் நம்ம வலையில மிக பெரிய திருக்க மீன்கள் வந்து மாட்டுங்க. அப்படி பெரிய திருக்க மீன் வந்து மாட்டுச்சு அப்படின்னா அதை அப்படியே டைரக்டா நம்ம தூக்க முடியாது. ஏன்னா அது டன் கணக்குல இடம் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த திருக்க மீனை ரெண்டு மூணு துண்டா வெட்டி தான் நம்ம அதுக்கப்புறம் கப்பி அடிச்சு அந்த மீனை வந்து நம்ம போட்டு மேலேயே ஏத்துவோம். எல்லாம் ஓடுது கட்டி உங்களுக்கு அடிக்கணும்.
இந்த திருக்கமீன் வந்து கொம்பு திருக்க, கோட்டான் திருக்க, அப்புறம் யானை திருக்க அப்படின்னு பல பேரில் வந்து அழைக்கப்படுதுங்க. குறிப்பாக யானை திருக்கமீன் தான் இருக்கிறதே எல்லா திருக்கமீனோட ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இப்போ திருக்கமீனை ரெண்டு மூணு துண்டாக வெட்டினதுக்கப்புறம் நம்ம ஐஸ் அறைக்கில் வச்சுருவாங்க. முக்கியமாக இது கருவாட்டு தாங்க போவோம். கருவாட்டுக்கு போகிறனால இதை ரெண்டு மூணு துண்டாக வெட்டி ஐஸ் போட்டு உள்ளே வச்சுருவாங்க. இப்போ கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை எப்படி இடம்லாம் போட்டு வண்டியில் ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த வகை திருக்கமீனுக்கு கடலில் வச்சு நம்ம குடல்லாம் எடுத்துருவாங்க. குடல்லாம் எடுக்கிறது மூலமாக அது கூட கொஞ்சம் அந்த திருக்கமீன் நம்ம கரை கொண்டதுக்கப்புறம் பெருசாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் மக்களை.